ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமியாரி வேல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஈஸி ட்ரேசிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய ட்ரேசிங் மெத்தட்ஸ் பார்த்துருக்குறோம். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட். ஆரியில் வந்து எனக்கு ட்ராயிங் தெரியாது, நம்ம ஆரி எப்படி கற்றுக்கிறதுங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஆரிக்கு வந்து பேசிக் ட்ராயிங் நாலேஜ் கூட தேவையில்லை. நம்ம ட்ரேஸ் பண்ணியே நம்மளுக்கு தேவையான பிக்சர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்பைரல் புக்கில் இருக்கிற ஒரு ட்ராயிங்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து கரெக்டாக A4 சைஸுக்கு வருது. இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவுமே A4 சைஸ் வருது. இந்த ட்ரேசிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரேசிங் மெத்தட். இதுக்கு வந்து கார்பன் ஷீட், ட்ரேசிங் பேப்பர்னு எதுவுமே தேவைப்படாது. வெறும் இந்த பிக்சர் மட்டும் போதும். இப்போ நம்ம ட்ரேசிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரேமோட மேல் பக்கம். இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமோட கீழ்ப்பக்கமாக இந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது அந்த புக்கில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து மேல் பக்கமாக நம்மளை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிறது மாதிரி, அதாவது அந்த கிளாத்தில் டச் பண்ணும்போது அந்த பிக்சர் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறேன். பாருங்கள் பிக்சர் எவ்வளோ கிளியராக தெரியுது. இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டாண்டோட மேல் பக்கம், இது வந்து ஸ்டாண்டோட கீழ்ப்பக்கம். நான் வந்து மொபைல் கேமராவை வந்து ஸ்டாண்டோட கீழ்ப்பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இது புக்கு, புக்கில் இருக்கிற பிக்சர் வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி, அதாவது ஸ்டாண்டில் இருக்கிற கிளாத்தோட மேல் பக்கம் இப்படி தெரிகிற மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இது மேல் பக்கம், ஃப்ரேமோட மேல் பக்கம். இது அழுத்தி அப்படியே பிடிச்சிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஃபுல் A4 சைஸ்க்குமே உள்ள பிக்சரே நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரா பண்ணிக்கலாம். எந்த விதமான ட்ரேசிங் பேப்பர், கார்பன் ஷீட் எதுவுமே தேவையில்லை. டைமும் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஈஸியாக நம்ம கையில் இருக்கிற பிக்சர், சின்ன பிக்சராக இருந்தாலும் சரி தான், பெரிய பிக்சராக இருந்தாலும் சரியே தான், இதே மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு ட்ராயிங் ஸ்கில் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளான பிக்சர்லேருந்து ரொம்ப டஃப்பான பிக்சர் வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பர்லேருந்து கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஈஸியான மெத்தடா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இது எங்களுக்கு தெரியும், ஓல்டு மெத்தடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இது வந்து நியூ மெத்தடாக இருக்குது, ஈஸியான மெத்தடாக இருக்குதுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் வித்தியாசமான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஃபுல் பிக்சரையுமே ட்ரேஸ் பண்ணலை. நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் இதில் இருந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃபுல் அந்த A4 சைஸ் ஃபுல்லுமே ட்ரா பண்ணணுன்னா கூட இதே மெத்தடில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகாதபடி அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஈஸி ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.